உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் சொன்ன வார்த்தையை ரசிகர்களுக்கு சொன்ன தனுஷ். தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராக இருந்து வரும் தளபதி விஜய் பல நல்ல கருத்துக்களை அடிக்கடி கூறி வருவது வழக்கமாகத்தான் இருக்கும். அவரது ரசிகர்களும் அதையே பின்பற்றிட்டு வருவாங்க. தளபதி விஜயுடன் நல்ல நட்பில் இருந்து வருபவர் இன்னொரு முக்கிய நடிகர் தனுஷ். இணையதளங்களில் தனுஷ் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் நல்ல நட்புடன் இருந்துட்டு வராங்க. தளபதி விஜய் மற்றும் தனுஷ் படங்களுக்கு இவர்கள் இருவரின் ரசிகர்களுமே ஆதரவு தெரிவிப்பாங்க. அதே போல இணையதளங்களில் ட்ரெண்டிங் விஷயங்களுக்கும் அவர்கள் தங்களது ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தளபதி விஜய் சொன்னது அதே கருத்து தனுஷும் பின்பற்றி இருக்காரு. பொதுவா எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் தளபதி விஜய் கலந்து கொண்டு அவர் பேசுவது இல்ல, அவர் நிகழ்ச்சியில் பேசாம இருந்ததும் இல்ல. கோடான கூடிய ரசிகர்கள் விஜயின் பேச்சை கேட்பதற்கு தவமா இருக்காங்க. அவரது பேச்சில் அரசியலும் இருக்கும். சென்னையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேனர் விழுந்து இளம் பெண் சுபஸ்ரீ வெளியானாங்க. அதையொட்டி பேனர் வைக்கும் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் குரல்கள் எழுந்துட்டு வருது. இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில அரசியல் கட்சிகள் பேனர்களை தவிர்க்கும்படி தொண்டர்களுக்கு வலியுறுத்தி வராங்க. பேனர் வைப்பவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பும் தமிழகத்தில் நிலவிட்டு வருகிறது. அதே போல தங்களுக்கு பேனர்கள் வைக்க வேண்டாம் என நடிகர்கள் விஜய் சூர்யா ஆகியோர்கள் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் வச்சிருந்தாங்க. திரையுலகில் முன்னணி நடிகர்கள் பலரும் சொல்வதற்கு முன்பு இவர்கள் தங்களது அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்ட சூர்யா ரசிகர்கள் சமீபத்தில் அவர் நடிப்பில் வெளியான காப்பான் படத்திற்கு பேனர் வைக்கல, அதுக்கு பதிலாக பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்தாங்க. சில ரசிகர்கள் ஹெல்மெட் கொடுத்து அனைவரையுமே மேய்ச்சிலுக்கும் வச்சாங்க. அதே போன்று தளபதி விஜயின் வேண்டுகோளை ஏற்ற ரசிகர்கள் சென்னையில் சமீபத்தில் நடந்த பிகில் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு பேனர் வைக்கல. ஏற்கனவே நடந்த இசை வெளியீட்டு விழாவை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல பேனர்கள் வைத்திருந்தாங்க ரசிகர்கள். ஆனால் இந்த முறை அதே அரங்கில் நடந்தாலும் ஒரு பேனர் கூட வைக்கல என்பது தமிழ் சினிமாவை ஆச்சரியப்படி வச்சிருக்கு. விஜய் சூர்யாவை தொடர்ந்து தனக்கு பேனர் வைக்க வேண்டாம் என தனுஷ் அவரது ரசிகர்களுக்கு அறிவுறுத்திருக்காரு. தனுஷிற்கும் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ரசிகர் கூட்டம் இருக்கு. இணையதளங்களிலும் தனுஷுக்காக மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வேலை செஞ்சுட்டும் வராங்க. தனுஷ பற்றி எந்த ஒரு செய்தி வந்தாலுமே இணையதளங்கள் ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. அந்த அளவிற்கு ஆக்டிவாக தனுஷ் ரசிகர்களும் தற்போது இருந்துட்டு வராங்க. தற்போது அவர்களின் அடுத்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அசுரன் படம் தான். தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில 4வது முறையாக உருவாகியுள்ள படம் தான் அசுரன். இவர்கள் கூட்டணியை தமிழ் சினிமாவை எதிர்பார்க்கும். ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில வெளியான அனைத்து படங்களுமே தமிழ் சினிமாவில் மிக முக்கிய படங்களாகவே அமைந்திருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அசுரன் படத்தை மிக பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருக்காங்க ரசிகர்கள். இந்த படத்தை சேர்ந்தவர்கள் பலரும் இந்த படத்திற்கு பல விருதுகள் கிடைக்கும் எனவும் கூறிட்டு வராங்க. இந்த படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு சமீபத்திய ஒரு பேட்டியில் இந்த படத்திற்கு ஆஸ்கர் கிடைக்கும் என கூறியிருந்தாரு. ஏற்கனவே வெற்றிமாறன் இயக்கத்துல வெளிவந்த விசாரணை படம் ஆஸ்கர் பட்டியலுக்கு சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி தீயாக வேலை செஞ்சுட்டு வராங்க. இந்த படத்தின் ப்ரொமோஷன் வேலைகளில் படக்குழு பிஸியா இருந்துட்டு வராங்க. தனுஷ் ரசிகர்களும் இணையதளங்கள் ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. பேனர் வைப்பது பற்றி தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை ஏற்றுக்கொண்ட தனுஷ் ரசிகர்கள் ரசிகர் மன்றம் சார்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அதுல கூறியிருப்பதாவது, தனுஷ் சார் அவர்களின் நடிப்பில் அக்டோபர் 4ஆம் தேதி வெளியாக இருக்கும் அசுரன் படத்துக்கு கட் அவுட் பேனர் ஆகியவற்றை வைப்பதை தவிர்த்து அதற்கு பதிலாக உங்களால் முடிந்த அளவு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என அதில் குறிப்பிட்டிருக்கு. ஏற்கனவே தனுஷ் ரசிகர்கள் பேனர் வைப்பதற்கு பதிலாக சுவரில் அசுரன் படத்தை வரைந்து விளம்பரங்களில் ஈடுபட்டு வராங்க. அந்த புகைப்படங்கள் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டும் வந்தது. இதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என கோலிவுட்டை சேர்ந்தவர்கள் கூறிட்டும் வராங்க. மேலும் ஓவியர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் சொல்லப்படுது. இந்த தகவல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.